ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தமிழ் ஜாஃபர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி குரூப் சி போஸ்ட்டுக்கான பேக் அண்ட் டூ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் சியில் வேரியஸ் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன போஸ்ட்டுங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து குக் ஸ்பெஷல் டோட்டல் போஸ்ட் வந்து டுவல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா டென்த்து படிச்சிருந்தாலே போதும் சேலரி வந்து நைன்டீன் தௌசண்ட் டு சிக்ஸ்ட்டி த்ரீ தௌசண்ட் வரை கொடுப்பாங்க அதே மாதிரி குக் ஐடி அதுக்கு வந்து த்ரீ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கும் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் சேல்ரி சேம் தான் எம்டி ட்ரைவர் அதுக்கு வந்து டென் போஸ்ட் டோட்டல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் பட் லைசன்ஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி குக்குக்கும் குக் ஸ்பெஷலுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக குக்கிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூட் மார்க்கர் அண்டு ரிப்பேரருக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தா போதும் அதே மாதிரி அந்த ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்டிசி த்ரீ போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் டைப்பிங் அட் தேர்ட்டி ஃபை டபிள்யூபிஎம் ஆன் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கும் சேலரி சேம் தான் அடுத்து மசால்ச்சி வந்து டூ போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெய்டருக்கு வந்து லெவன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தா போதும் அதே மாதிரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ட்ரேடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்டிக் மேன் அதுக்கு வந்து மொத்தம் டொண்ட்டி ஒன் போஸ்ட் இருக்குது இதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் சேல்ரி சேம் தான் அதே மாதிரி எம்டிஎஸ் சஃபைவாலா டுவெண்ட்டி சிக்ஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க க்ரௌண்ட்ஸ் மேன் ஃபார்ட்டி சிக்ஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி டென்த்து படிச்சிருந்தாலே இதுக்கு போதும் அடுத்து ஜிசி ஆர்டர்லி தேர்ட்டி த்ரீ போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து டென்த்து படித்திருந்தாலே போதும் தான் எம்டிஎஸ் சோ கிடர் அதுக்கு வந்து நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் டென்த்து படித்திருந்தாலே போதும் க்ரூம் செவன் வேக்கன்சிஸ் அதேமாதிரி பார்பர் டூ வேக்கன்சிஸ் எக்யூப்மெண்ட் ரிப்பேரர் டூ வேக்கன்சிஸ் பைசைக்கிள் ரிப்பேரர் த்ரீ வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் மெசஞ்சர் டூ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் லேபரேட்டரி அட்டண்ட்டு வந்து ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து சேம் தான் எயிட்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வேறு கொடுப்பாங்க மாதிரி இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த இப்போ சொன்ன போஸ்டிங்கில் எது எது ஃபீமேலுக்கு வந்து சூட்டபுள் இல்லைங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க போஸ்ட் விச் ஆர் நாட் சூட்டபுள் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எம்டி டிரைவர் குக் ஸ்பெஷல் குக் ஐடி பூட் மேக்கர் மசால்ச்சி வெயிட்டர் க்ரூம் ஜிசி ஆர்டர்லி எக்யூப்மெண்ட் ரிப்பேரர் பார்பர் பைசைக்கிள் ரிப்பேரர் அண்ட் சோக்கிடர் இதெல்லாம் ஃபீமேலுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபீமேல் போஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னா லேப் அட்டெண்ட்டுக்கு மட்டும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் வரை இருக்கணும் மற்ற எல்லாத்துக்குமே எயிட்டீனுக்கு மேலே எயிட்டீன் டு டுவெண்ட்டி குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் ரிலாக்ஸேஷன் ஏஜும் சொல்லியிருக்காங்க எஸிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனு அதேமாதிரி பிஹெச் கேண்டிடேட்டுக்கு வந்து டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு ஃபீஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஃபீஸு ஓபிசி கேண்டிடேட்டு உங்களுக்குலாம் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைனில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் பற்றி சொல்லியிருக்காங்க ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இதோட ஃபார்ம் இருக்குது அதை நம்ம கீழே பார்ப்போம் கடைசியாக இதுக்கு கடைசி டேட் எப்படின்னா த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க எப்படி ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து மொத்தம் நாலு பேப்பரு அதில் பேப்பர் ஒன் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு மொத்தம் ஹண்ட்ரட் மொத்தம் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு அதில் பேப்பர் டூ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அது ஃபிஃப்டி கொஸ்டின்னு ஃபிஃப்டின் மார்க்ஸு பேப்பர் த்ரீ வந்து ஜென்ரல் இங்கிலீஷு ஃபிஃப்டி கொஸ்டின் ஃபிஃப்டி மார்க்ஸு பேப்பர் ஃபோர் வந்து நியூமெரிக்கல் ஆப்டேடியூ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த ரெண்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு இதை நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அந்த அட்ரஸ் வந்து இந்த வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஸோ இதான் அட்ரஸ் ஆர்கனைசேஷன் அட்ரஸ் நைன்டீன் சக்ரட்டா ரோட் பேஸ்ட் டூ இந்தியன் மிலிட்ரி அகாடமி டெக்ராடன் உத்ரகாண்ட் டூ ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ செவன் பின்கோடு இந்த நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் போட்டு விட்ருங்க இந்த ரெக்யூட்மெண்ட்டில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்